ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. வெங்கட்ராமன் என்பவன் ஒரு 15 வயது பையன். சந்தியா வந்தனம் விடாமல் பண்ணே காயத்ரி மந்திரம் சொல்லும் நல்ல பையன். ஒரு நாள் சாயந்தரம் சந்தி முடித்து பட்டை பட்டையாக நெற்றில் கைகளில் மார்பில் வெண்ணிற திருநீர் பூசி அருணாச்சலேஸ்வரர் கோவில் அம்மன் தரிசனத்துக்கு சென்றவனை வழியில் சேஷாத்ரி சுவாமிகள் பார்த்து விட்டார். இளையனார் கோவில் அருகே சுவாமிகள் அவனை பிடித்து கொண்டார். டே பயலே, எங்கே போறே? அம்பாள் தரிசனம் பண்ண. இங்கே அம்பாள் பார்க்கிறியா? ஓ, எங்கே? இதோ உன் கண்ணை மூடிக்கொள். பையன் கண்களை மூடிக்கொண்டான். சுவாமிகள் தனது கரங்களால் அவன் கண்களை மூடினார். இப்போ கண்ணை திறக்காமலேயே பார் என்றார். அவனது மூடிக்கொண்டிருந்த கண்ணில் அம்பாள் தரிசனம் தந்தாள். ஆலயத்துக்குள் இருக்கும் அபித குஜலாம்பாள் அவனது மூடிய கண்களுக்கு தெரிந்தாள். பாத்தியா, அம்மாள் தெரிஞ்சாளா? எப்படி இருந்தா சொல்லு. மஞ்சள் புடவை, மல்லிகைப்பூ மாலை, தலையிலே கிரீடம், இடுப்பிலே தங்க ஒட்டியானம், காலிலே தண்டை கொலுசு. சரி, இப்போ உள்ள போய் பார். பையன் உள்ளே சந்நிதிக்கு சென்றவன் அம்பாளை பார்த்தான். அதே உடை, அதே நகை, அதே அலங்காரம். ஆச்சரியம் தாங்கவில்லை பையனுக்கு. அன்று வீட்டில் அனைவருக்கும் அதை சொல்ல அந்த ஊருக்கு எல்லாம் தெரிந்தது. ஒவ்வொரு நாளும் யார் யாரோ மூலமாக சேஷாத்ரி சுவாமிகள் மகாத்மியம் விடாமல் தொடர்ந்து இரவும் பகலும் பரவி கொண்டிருந்த காலம் அது. சேஷாத்ரி சுவாமிகள் அம்பாள் சந்நிதிக்கு போகவில்லை, அம்பாளை தரிசிக்கவில்லை. பின் எப்படி அவர் உள்ளே சென்று பார்க்காமலேயே? அப்போதுதான் அர்ச்சகர் அலங்கரித்த ஆடை ஆபரணம் எல்லாம் சுவாமிகளுக்கு தெரிந்தது. அம்பாளின் அலங்காரம் அவருக்கு எப்படி தெரிந்தது என்றா கேட்கிறீர்கள்? அதற்கு பொருத்தமான விடை, அம்பாள் செய்து கொண்டிருக்கும் அலங்காரம் அம்பாளுக்கே தெரியாது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.